Hello friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயா டைமண்ட் ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஆப் பத்தி பாத்துரலாம். இந்த ஆப்போட நேம் பாத்தீங்கன்னா ரூட்டர். இந்த ஆப்ல இருந்து நீங்க அப்படியே டைரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ல வந்துட்டு நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீம் போடுவாங்க, அதாவது ஃப்ரீ ஃபயர் லைவ் ஸ்ட்ரீம் போடுவாங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் நீங்க பாக்குறது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ல காயின்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே போகும். அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்படியே டைரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்துட்டு நீங்க ஸ்பின் பண்றது மூலியமாவும் உங்களுக்கு வந்துட்டு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸையும் நீங்க அப்படியே டைரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த காயின்ஸ் எல்லாம் எப்படி டைமண்ட்ஸா மாத்தணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேல லெஃப்ட் சைடு கார்னர்ல ஒரு மூணு கோடு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா அதுலயே நிறைய ஆப்ஷன் காமிக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே நீங்க டைரக்டா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப் தான். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன், மறக்காம போய் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பார்த்துட்டீங்கன்னா, எனிமியோட துண்டை தூக்கி பிடிச்சிட்டு துடிக்க துடிக்க அடிச்ச அற்புதமான ஒரு ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போறோம். எங்க இறங்கி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல பீக் ஓட்ட வீட்டுல தான் இறங்கி உள்ள பூந்து ஓடிட்டு இருக்கோம். உள்ள வந்தோடனே ஒன்னாவது லெவல் ஹெல்மெட், போர்டு கையில தாம்சன் கன் கிடைச்சிருச்சு. எவனாவது சிக்கனானா வச்சு தலை தலையா சாத்தலாம். இந்த பக்கம் எவனுமே இறங்கின மாதிரி தெரியல, ஒரு பயலையும் காணும். செகண்ட் லெவல் பேக் தூக்கியாச்சு, போர்டு புழுக்க ஷாட் கன் வேற லெவல். இங்க ஒருத்த சிக்கிட்டான், அடி போடு போடலங்க வேற லெவல். சாவு சரியான கச்சாட்டு, புழுக்க ஷாட் கன் வச்சு பொழந்து விட்டாச்சு வேற லெவல். ஃபோர்த் லெவல் வெஸ்ட் அழுத்தி பிடிக்கிறது கிடைச்சிருச்சு, நமக்கு ஏத்த மாதிரி டிராகனும் கிடைச்சிருச்சு. இனிமேல் வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்த வேண்டியதான். வேற 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 எப்படியோ உருப்படியா உள்ள பூந்ததுக்கு ஒரு எச்சாட்டை போட்டு ஒரு கீழ் பண்ணிட்டோம். இந்த வீட்டுக்கு மேல எல்லாம் உட்காந்துருப்பானுங்க, பொறுமையா பார்த்து ஏறணும். அவசரப்பட்டு ஏறணும்னா அவ்வளவுதான், அடிச்சு அமனமா ஓட விட்டுருவானுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த வீட்டுக்கு மேல எல்லாம் ரெடியா உட்காந்துருப்பானுங்க, நம்ம வெளியே வருவோமானு குறுகுறுன்னு பார்த்துட்டே கோமணத்தை தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பானுங்க. கொப்பத்தா சாவு வேற லெவல். சொன்ன மாதிரியே வெளியே வந்தா பாருங்க, நம்ம மூணு பேர்த்தையும் அடிக்கலான்னு ஒரு மூதியாவே இந்த பால்கனியில உட்காந்துட்டு பாத்துட்டு இருந்துச்சு, வச்சு அழுத்தி விட்டாச்சு வேற லெவல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜிப்லைனை பிடிச்சி பொச்சினாக் சைடு வந்தாச்சு. இங்க ஏதாவது பொறுக்கி மாட்டுச்சுன்னா விட்டு பொல பொலன்னு பொழக்கலான்னு அழுத்தி பிடிக்கிற கண்ணு. அதுக்கப்புறம் யூஎம்பி கையில தாம்சன் தான் வச்சிருந்தேன், இடையில வந்துட்டு யூஎம்பி கிடைச்சதுனால மாத்திட்டு அப்படியே இந்த சைடு வந்தாச்சு. எவனாவது மாட்டினா விட்டு காட்டு அழுத்து அழுத்தி சாவடிக்கலாம். ஒருத்த சிக்கிட்டான், ஓடுறான் ஓடுறான், போடு 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 போடலங்க வேற லெவலு. போடு காட்டு அழுத்து அழுத்தி ஒருத்தனை கொண்டாச்சு. நாக் பண்ணதுக்கு அப்புறம் ஹெட்ஷாட்லாம் போட்டு வேற லெவல்ல ஒருத்தனை முடிச்சு மூணு கீழ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் எவனையா போட்டு நம்ம டீம் மட்டும் மொத்து மொத்துன்னு மொத்துறாரு, முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். போறது வேஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா மூணு கீழ் பண்ணிட்டோம். அலை வந்துட்டு அப்படியே 31 பேத்துக்கு வந்துருச்சு. ஏதோ படுத்துட்டு ஏதோ வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வெட்டியா சுத்திட்டு இருக்கும் போது கண்ணுல குட்டியான வண்டி மாட்டிருச்சு. சரி எதுக்கு விடணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டோம். ஆனா வந்துட்டு இந்த வண்டியில ரெண்டே ரெண்டு பேர் தான் போக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு எங்கேயாவது போய் ஒதுக்கு புறமா இறக்கி விட்டுட்டு அவரை வந்து பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை ஏத்தியாச்சு வண்டியில, இவனை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விடுவோம். இந்த வண்டிக்கு பின்னாடி தண்டமா இடத்த போட்டு வச்சிருக்கானுங்க, பின்னாடி மட்டும் ஏற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படியே ஜாலியா ஏறி குப்பரப்படுத்திட்டு குசு விட்டுட்டே வரலாம். ஆனா பின்னாடி வந்துட்டு இந்த வண்டியில ஒருத்தரை கூட ஏத்த முடியாது, சரியான கூறுகட்ட குட்டியானையா இருக்குது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இவனை இறக்கி விட்டுட்டோம், நம்ம போய் அடுத்தால பிக்கப் பண்ணிட்டு வர வரைக்கும் ஆட்டிட்டு சுத்திட்டு இருப்பான். நம்ம போய் அடுத்தால கூட்டிட்டு வந்துடலாம். அவரு வந்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காரு. வா 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 வா, ஏறி 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 ஏறியாச்சு வேற லெவலு. மூதேவி வண்டி முக்கு முக்குன்னு முக்குது பாருங்க, மேல ஏறதுக்கு முக்கு முக்குன்னு முக்குது. எப்படியோ ஒரு வழியா மேட்ல ஏத்தி இறக்கிட்டோம். இப்போ வந்துட்டு வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு இறங்கி ஓட வேண்டியதான். ஏன்னா வந்துட்டு கில் அடிக்கணும், வெறும் மூணே மூணு கில் தான் பண்ணிருக்கிறோம். அலை வேற வந்துட்டு அப்படியே 23 அலைவுக்கு வந்துருச்சு. ஒரு மூதேவியும் கண்ணில் சிக்க மாட்டான், எல்லாம் போய் பயங்கரமா கேம்ப் அடிச்சிட்டு இருக்கானுங்க. நாங்களும் காரெல்லாம் எடுத்துட்டு ஜாலியா ஓடிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு ஒருத்தனை வெளியே வந்து அடிக்க மாட்டான், எங்க இருக்கானே சொல்லிட்டு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்தாச்சு, கையில எம்ஐ டூபியை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த சைடு எவனோ காமிச்சுது, அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு காமிச்சுது எங்கன்னு தெரியல. இந்த பக்கம் தான் எவனே காமிச்சுது, இங்கதான் இருக்கான் பாருங்க. ஒரு குழந்தை புள்ள ஜன்னல்ல மண்டையை முட்டு கொடுத்து நிக்குது, போடு கச்சாட்டு வேற லெவலு. பாவம் கக்கா போயிட்டு கழுவ தண்ணி இல்லாத மாதிரி அப்படியே இந்த ஜன்னல்ல முட்டு கொடுத்துட்டு ரொம்ப நேரமா நிக்குது போல. கேவலமா ஒரு ஹெட்சாட் அடிச்சு கில் எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா 4 கில் பண்ணியாச்சு. அலை வந்துட்டு அப்படியே 13 பேத்துக்கு வந்துருச்சு. அலை மட்டும் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆனா வந்துட்டு எங்க இருக்கானுங்கன்னு தான் தெரியல. எனிமி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் தான் டான்சர் ஜோன் போட்டிருக்கானுங்க, அப்பனா வந்துட்டு இதுக்குள்ளாரதான் உட்காந்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு. நாங்களும் எல்லா பக்கமும் தேடிட்டோம், ஓடு ஓடுன்னு ஓடி எல்லா பக்கமும் தேடியாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஸ்குவாடு கூட கண்ணில் மாட்டல. இப்ப ஒருத்தன் அடிச்ச மாதிரி எவனாவது ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில மாட்டான், அவனை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி தான் கில் எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா 4 கில் தான் பண்ணிருக்கிறோம். அலை வேற வந்துட்டு அப்படியே 12 பேத்துக்கு வந்துருச்சு. நாசமா போனவனுங்க நடுத்தருவுல தேட விட்டுட்டானுங்க, சீக்கிரமா போய் கில் அடிச்சாகணும். இந்த பக்கம் எல்லாம் ஒருத்தனும் காணும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்துட்டோம். பீக்ல சுத்து சுத்துன்னு சுத்திட்டு அப்படியே மலைக்கு கீழே இறங்கி வந்தாச்சு. இங்க வந்துட்டு ஏதோ இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது, கண்டிப்பா இருக்குது. சிக்கிருச்சு, சனிய சிக்கிருச்சு.
ரெண்டு பேர் ஆட்டம் போட்டிருக்கானுங்க, நம்ம ஆளுங்க மேல நின்று அடிச்சிட்டு இருக்காங்க. வரண்டா 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 வரண்டா, அந்த வாஷ் டவர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எட்டி பார்த்துட்டு உள்ள போயிட்டான். வாடா 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 வாடா, இங்க ஒரு தடிக்கிறேன், சனியம் பிடிச்சவன் அவனை போய் அடிக்கலான்னு பார்த்தேன். இங்க ஒரு சனியம் பிடிச்சவன் நம்மள போட்டு தலை பாக்குறேன். துண்ட அவுத்து தோல்ல போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. கேப்ல ஆப்பு வைக்க பார்த்தானுங்க, எப்படியோ குளுவால போட்டு தப்பிச்சிட்டோம். மெடிக்கிட்ட போட்டு ஹெல்த்தை ஃபுல்லா ஏத்திக்கலாம். அலாக்கு மெடிக்கிட்ட எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா ஏத்திட்டு அப்புறம் போய் சாத்தலாம். அங்கதான் அடிச்சிட்டு இருக்கானுங்க. வரண்டா 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 வரண்டா, எம்ஐ டூபி வச்சு தட்டு தட்டுன்னு தட்ட வேண்டியதுதான். அவன் குளுவால போட்டாலும் சரி, கோமணத்தை வச்சு மறைச்சாலும் சரி, வச்சு தட்டலாம். போடு 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 போடலங்க, போடு 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 போடலங்க. வேற லெவலு கொப்பத்தை ஹெச்சாட்டு, வேற லெவலு 508 அருமையான ஹெச்சாட்டு. ஆனா அங்க டீமெட் இருக்கேன், அவனோட டீமெட் உட்காந்து வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். குளுவால போட்டுட்டானுங்க, நாக்காய்கிட்டே கிடக்குறான். மறுபடியும் நாக்காயிட்டான் அவன் டீம் மட்டும் நினைக்கிறேன். வாடா 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 வாடா, எந்திரிக்கு எந்திரிக்கு அடிக்க வேண்டியதான். எந்திரிச்சிட்டான், போடு வேற லெவலு நாக்கு. வா 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 வா, எந்திரி 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 எந்திரி, போடு வேற லெவலு இன்னொரு நாக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காப்பாத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. எவ்வளவு திமிரு பாருங்க, நாக்காய்கிட்டே கிடக்குறான், நான் அடிச்சுட்டே இருக்கேன், நாக்காய்கிட்டே இருக்கிறான். நாசமா போனவன் எந்திரிக்கிறான் பாருங்க. மறுபடியும் நாக்கு, எத்தனை டைம் நாக்காக்குறான் பாருங்க. நானும் போட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்குறேன். சனியம் பிடிச்சவனுங்க, ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வேலைத்தனம் பண்றானுங்க. இவனுங்களை கொன்னே ஆகணும். நம்ம பக்கம் வேற ஜோன் வந்துருச்சு. ஓடு ஓடு ஓடு, மூக்குப்பிடி 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 போட்டுட்டு ஓடி வந்தாச்சு. இவனுங்களை எப்படியாவது அடிச்சே ஆகணும். எம்ஐ டூபில பாத்தீங்கன்னா புல்லட் முடிச்சு போச்சு, அதனால ஏகேவை மாத்திட்டு ஓடி வந்துட்டேன். கரெக்டா இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆட்ரா பொண்ணு இருந்துச்சு, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏடபிள்யூ கிடைச்சிருச்சு. ரெண்டு அடி வாங்கிட்டான். எந்திரிக்கிறான் எந்திரிக்கிறான், போடு போடலங்கா, சாவு செத்து போ. மறுபடியும் நாக்கு, அந்த இடத்துல நாக்காய்கிட்டே இருக்கானுங்க. இந்நேரம் அவன் டீமேட்டு காப்பாத்தி விட்டுருப்பான். இன்னைக்கு மொத்த புல்லட்டும் காலியானாலும் சரி, இவனுங்களை மொத்தம் ஓடக்கூடாது. ஜோன் வந்துட்டு இருக்குது, கீழே குதிச்சுட்டான், கரெக்டா கீழே குதிச்சுட்டான். கூமுட்ட வாடா 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 வாடா, ரெடியா நம்ம கிட்ட அடி வாங்க தான் வந்துட்டு இருக்கான் பாருங்க. இன்னொருத்தனும் குதிச்சுட்டான், குளுவால வேற போட்டானுங்க. இதுல வேற குளுவால் குளுவாரையெல்லாம் பூந்து பூந்து அடிக்க முடியாது. எம்ஐ டூ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் வேற அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். வெளியே வந்துட்டானுங்க, வேற லெவலு. சாவு செத்துப்போ, சாவு வேற லெவலு. இப்போ ஒரு கீழ் வந்துருச்சு. போடு 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 போடலங்க, வேற லெவலு. அருமையான ஒரு ரன்னிங் ஹெட்சாட்டு. ஓன்னா ஓசைக்கில் உசுர கொடுத்து ஒரு ஹெட்சாட் அடிச்சா ஒருத்தன் ஓசைக்கில் அடிச்சுட்டேன். அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கில் தான் பண்ணிருக்கிறோம், டோட்டலா 5 கில் தான் அடிச்சிருக்கோம். இங்க ஒருத்தன் பாருங்க, வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிட்டான். வாடா 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 வாடா, போடு 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 போடலங்க. பாடையில போக இந்த கீழும் போய் தொலைஞ்சிருச்சு. இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. இவனுங்களாவது போய் அடிக்க வேண்டியதான். சனியா சனியா புழுக்க சாக்கன் வந்துருச்சு. போடு 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 போடலங்க, சாவு வேற லெவலு. கடைசியா ஒருத்தனாவது போட்டு தள்ளுமே, அது வரையும் சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சா மூணு பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண அப்படிங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம இந்த ரூட்டர் அப்படிங்கிற ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.